மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொஞ்சம் பாலிடிக்ஸ். இந்த கொஞ்சம் பாலிடிக்ஸ் எபிசோட் ஷோக்கு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, மஞ்சள் மாநகரமான தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த இடமான ஈரோடுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே அடிக்கிற இந்த வெயில் மாதிரியே இங்கே நடக்கிற இந்த அரசியல் சூழலும் ரொம்ப சூடாகவே இருக்குது. இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் ஈரோடு மக்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஈரோடு மக்கள்கிட்டே போய் கேட்போம். வாங்க போய் கேட்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. இப்போ வந்து ஈரோடு கிழக்கில் வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது, அதற்கான வேட்புமனுக்கள் வந்து நிறையா வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளது திமுக காங்கிரஸ் அதான் காங்கிரஸ் தான். நான் எடப்பாடி தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணிக்கு தாங்க வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும். நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்கார் இல்லையா, அவர் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கட்சியும் வந்து காங்கிரஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. கலைஞருக்கு ஓட் போட்டு தான் எல்லாம் விலைவாசியெல்லாம் ஏறிச்சு. மக்களுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். எங்களுக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் காங்கிரஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவர் தான் முன்னாடி நிற்கிறார். எல்லா விஷயங்களும் அதுக்கு அவர் இளங்கோவை தான் வருவாங்கிறது எங்களுடைய கணிப்புங்க. இங்கே எல்லா கேன்வாசி அவங்க தான் பண்ணுறாங்க, அதனால் அவங்க தான் வருவாங்க எங்களுடைய கணிப்பு. காங்கிரஸ் வேட்பாளர் அதிக வாய்ப்பு இருக்கலாம், ஏன்னா அவர் பெரியார் பேரனால அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து கைசனர் தான் கிடைக்க, ஏற்கனவே உதயசூரியன் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கனால கண்டிப்பாக கைசனர் தான் வெற்றியாக வரும். இப்போ இருக்க சூழ்நிலையில் காங்கிரஸ் தான் ஈரோட்டில் வருவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் வந்து ஓபிஎஸுக்கோ தினகரனுக்கோ வந்து ஓட்டு பிரியுங்கிற எண்ணம் வந்து இல்லை மக்கள் மனதில். அவங்களுக்கு வந்து அறிமுகமே இல்லை இந்த பக்கம், அதனால் எடப்பாடி வரக்கூடிய வாய்ப்பு தான் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நான் திமுக, எங்கள் திமுக பக்காவாக ஜெயிக்கும், எங்கள் வார்டில் பக்காவாக வேலை செய்யுது. இதனால் அவங்கள ஜெயிச்சாங்கன்னா மக்களுக்கு நல்லா சேவைகள் செய்வாங்க, அதனால் காங்கிரஸ். அது ஈவிகே சிலங்கோவன் தான் இங்கே வந்து கொஞ்சம் பெரிய ஒரு தலைவராக இருக்கார். அநேகமாக அவருடைய கிழக்கு தொகுதி தான், அவர் முத்துசாமி ரெண்டு பேர் தான் பெரிய ஆள். அநேகமாக அவர் தான் ஜெயிப்பார். அவரும் எங்களோட கூட்டுத்தாங்க, காங்கிரஸ் வேற யாரும் இல்லையில, திமுகவோட கூட்டு. அதனால எங்க திமுக கண்டிப்பா ஜெயிக்கும், காங்கிரஸுக்கு நாங்கள் ஆதரவு கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். திருமகன் வந்து எங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சார் எம்எல்ஏ. இப்போ திருமகன் வந்து அவருக்கு என்ன காரணத்தோட திடீர்னு மாரடைப்பு வந்து இறந்துட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் மறக்காம திருமணுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம், திருமகனுக்காக தான் நாங்கள் ஓட்டும் போடுறோம். ஜெயிச்சாலும் திருமகன் அவங்க அப்பா இளங்கோவன் தான் ஜெயிக்கணும். எங்களுக்கு காங்கிரஸ் தான், நாங்கள் காங்கிரஸ்க்காக தான் நாங்கள் வந்து டிஎம்கேல இருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஈரோட்டில் வந்து தீர்க்கப்படாத பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தொகுதியில் தீர்க்கப்படாத பிரச்சனை இந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருக்கும் அது? இதெல்லாம் நம்ம எதுவும் கணிச்சு நம்ம சொல்ல முடியாதுங்க. அது இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே எனக்கு முடிவு போட முடியும். ரோடு பிரச்சனைலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆமாம், எல்லாமே குண்டும் குண்டும் குடியுமாக கிடக்குது. ஈரோடு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக வந்து எடிம்கே பீட்டில் கொண்டு வந்துருக்கிறாங்க. அதை மிக விரைவாக வந்து இந்த ஆட்சி வந்து முடித்து அதை வந்து மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு விபத்தாக இருந்தாலுமே வந்து ஈரோட்டிலேருந்து சேலமோ அல்லது கோயம்புத்தூரோ கொண்டு போக சொல்கிறாங்க. அதுக்காக தான் வந்து போன பீரியடில் வந்து எடிம்கே பீரியடில் வந்து ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக கொண்டு வந்தாங்க. அது இன்னும் வந்து பணியை விரைவுபடுத்தி சீக்கிரமாக மக்கள் பயன்பாட்டு கொண்டுட்டு வரணும். இது நம்ம என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ரோடு பிரச்சனை இருக்குதுங்க, நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனால் இது வரைக்கும் யாரும் தீர்த்ததாக இல்லை. இன்னுமே வர்றவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அதுதான் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கிற ரோடு பிரச்சனை, மக்களுக்கு நல்லா செய்கிறது, நல்லா குடிநீர் பிரச்சனை, இதெல்லாம் சுத்தமாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அது வந்து இந்த சாக்கடை திட்டம் போடுறது, இந்த குடிநீர் திட்டம் போடுறது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அதுதான் அங்கங்கே பார்த்தீங்கன்னா மேபி அவர் இருக்கிற ஏரியா சைடு நிறையா அவர் வீட்டுக்கிட்ட மட்டும்தான் இப்போ போட்டிருக்காங்க. சுற்றி சுற்றி அங்கே தான் வந்துட்டு பறித்து பறித்து போட்டு வச்சுருக்கிறாங்க. இது பிரச்சனை பார்த்தா எல்லாமே பிரச்சனை தான் பிரதர். ரோடு சரியாக இல்லை, மக்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு கிடையாது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம் சொன்னால் ஏகப்பட சொல்லிட்டே போகலாம். அதை தீக்கிறவங்க யாருன்னு வரணும், அதுதான் மெயின். சரிங்களா, அதனால் அவர் வந்தால் இன்னும் நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அவருக்கு ஓட்டு போடலாம், தப்பு இல்லை. ரோடு தான் நான் மெயினாக சொல்லுவேன். ரோடு தான் நமக்கு ஆட்டோ ஓட்டு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. ரோடு ஒரு 2 இயர்ஸாக ரோடு மேடு பலமாக இருக்குது. ரோடு அப்புறம் மேம்பாலம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ரோடுமே தெருவுக்கு தெரு போய் பார்த்தோம்னா ரோட்டில் வண்டி ஓட்ட முடியாது. அதுவும் ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் வண்டியே ஓட்ட முடியாது, அந்த கண்டிஷனில் இருக்குது. ரோடு மட்டும் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா சௌரியமாக இருக்கும். இது வரைக்கும் செஞ்சது என்ன கேட்டிங்கன்னா, பஸ் இதெல்லாம் நிறைய விட்டுருக்காங்க, நிறைய சலுகைகள் பண்ணியிருக்காங்க.
ஏன்னா அந்த கரண்ட் ஒன்றுதே குறைக்க முடியல. மற்றபடி எல்லாமே சல்லியாக தான் வந்துட்டுருக்குது. இனிமேல் செய்ய போகிறது நல்லா தான் செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கும். நிறைய பேர் ஏழை மக்கள்லாம் வீடு இல்லாமல் தவிக்கிறாங்க. குடிசை வாழ் மக்களுக்கு வீடு கட்டி தந்தா நல்லாயிருக்கும். இப்போ இந்த எல்என்டி பைப்லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எல்என்டி பைப்லைன் வந்து வேலை ஒன்றும் முழுமையாக முடியல. அந்த பணி குறைச்சா எல்லாத்தோட வீட்டுக்கும் அந்த ஊராட்சி கூட்ட குடிநீர் திட்டம் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் தான். இது தீர்க்க முடியாதுனா தீர்க்க முடியுது முடியலங்கிறத தீர்க்கறதுக்காக முயற்சி பண்ணணும். ஆனால் இப்போ முயற்சி பண்ணுறாங்க, அதில் வந்து இறங்கியிருக்கிறாங்க. வேலை போட்டு கொடுக்கணுங்க. எங்கள் வீட்டிலலாம் படிச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் படித்து பிஏ பிகம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனை தடவை இது எம்ப்ளாய்மெண்ட்லாம் நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். எத்தனை தடவை எல்லாம் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி எல்லாம் வச்சுருக்குறோம். அது எதுவுமே எங்களுக்கெல்லாம் எந்த இதுவுமே இல்லைங்க. அதனால் எங்களுக்கெல்லாம் ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே பிரச்சனை கிடையாதுங்கண்ணு. எல்லாம் நல்லபடியாக அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்க பாடுபடுறோம். ஆனால் எங்கள் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் நிறையா செஞ்சுருக்காரு. அதே மாதிரி எங்கள் பகுதி செயலாளர் பக்காவாக எங்களுக்கு எல்லாமே நீட்டாக கொண்டுட்டு வர்றாரு. பக்காவாக சூரியன் ஜெயிக்க வைக்கிறோம். ஜெயிக்குது ஜெயிக்குது ஜெயிக்குது. இப்போ நிறைய கட்சிகள் இருக்கு. ஆமாம். அப்படிங்கிற பட்சத்தில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரியாதுக்கண்ணே எனக்கு. அதெல்லாம் யாரோ ஒருத்தர் ஓட்டு ஆண்டவனேன்னு.